Hi friends, welcome to Ruba Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவில் வந்து கேக் செய்ய போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்கிறது, என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 150 கிராம் கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கேங்க. 150 கிராம் நாட்டு சர்க்கரை, 250 ml தயிர், 120 ml எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க எடுக்கணும், மீதி எந்த ஒரு வாசனை உள்ள எண்ணெயும் எடுக்கக்கூடாது. 150 கிராம் கோதுமை மாவு, 150 கிராம் நாட்டு சக்கரைங்க. இந்த நாட்டு சக்கரையை எடுக்கும்போது நம்ம வந்துட்டு அதில் கட்டிகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். 250 ml தயிர், 120 ml எண்ணெய்ங்க. மீதி தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி பொடி வந்து ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து 250 ml வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிரில் வந்து திரி திரியாக இருக்கும் இல்லையா, அது இல்லாத மாதிரி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி சர்க்கரையில் வந்துட்டு திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவுடராக இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துட்டோம். இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி அந்த தயிரும் சர்க்கரையும் நல்லா கரையணும், நல்லா கலந்துருக்கணும். அந்த கெட்டி கெட்டி சர்க்கரைகள் வந்து இருக்கக்கூடாது. தயிரில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த கெட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிக்விடாக எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். 120 ml வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுடைய ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த கேக்குக்கு முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க வந்து சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து காஃபி கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த காஃபி பவுடர் தான். ஸோ நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு பொருளை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். ஜல்லடையில் 150 கிராம் வந்துட்டு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது நம்ம பேக்கிங் சோடா டெஃபினட்டாக யூஸ் பண்ணணுங்க. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சிக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு சலிச்சிக்கணும். ஒரு 2 தடவை கூட சலிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரேயில் தாங்க வந்துட்டு பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவனதில் நம்ம வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை வந்துட்டு தூவி 4 பக்கமும் பரவுற மாதிரி பரப்பி விட்டுடலாம். மாவு வந்து எல்லா சைடுமே ஈவனாக பட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு பேக்கிங் ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி நான் அவனில் தாங்க வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்துட்டு 10 நிமிஷம் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுடுங்க. நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. மாவை வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். கேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி கிடச்சிடுச்சு பாருங்கள். காஃபி கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு மாவில் வந்து திக்னஸ் இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் வேகாதுன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்க கலவையை வந்துட்டு இந்த ட்ரேயில் வந்துட்டு நான் ஊற்றிடுறேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா வந்து 2 தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா டேப் பண்ணிடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் ஓவனில் வந்து 40-45 மினிட்ஸ் நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு கேக் வந்து பேக் ஆகி கிடச்சிடுங்க. குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா சிம்லேயே வந்துட்டு 40-45 நிமிஷம் வந்து வைங்க. விசில் போடக்கூடாது, அதே மாதிரி கேஸ்கட் போடாமல் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ நம்ம வந்துட்டு ஓவன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்துட்டு கேக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்து ஒட்டவே இல்லை, கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இந்த மோல்லேருந்து எடுத்துடலாம். மோல்லேருந்து எடுத்துட்டேன், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ சூப்பரான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் நாட்டு சர்க்கரை வச்சு கோதுமை மாவில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேக் டின்னில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பட்டர் ஷீட்டோ எதுவுமே வந்து போடலை. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான சாஃப்டான கேக் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இனிமேல் பேக்கரி போயிட்டு நம்ம வந்துட்டு அன்ஹெல்த்தியான கேக் வந்து வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியான பொருளை வச்சு ஹெல்த்தியான கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.